Now next question, exercise 9.3 la question number 2 la subdivision 5 vandu paakaporum. Using the properties of integration, pandugalai payanpaduthi theervu kaanga. Idu vandu value kandupidikkanum. Inda idula properties appingrappo you see the limit ah paakanum. Lower limit, upper limit kavanama paakanum. Inge 0 to 2 pi appdi solli irukku. And we know one property inge if f of 2a minus x equal to f of x. X அப்படிங்கிற இடத்துல 2a minus x னு சப்ஸ்டிட் பண்ணா இந்த பக்கம் என்ன ஆகும்னா இன்டெக்ரல் 0 to 2a f dx equal to twice into போனதுல பார்த்தோமே அதே தான் நம்ம இங்கே அதில் என்ன லிமிட் இருந்தது மைனஸ் ஏ டூ ஏ f dx equal to twice into 0 to a f dx அப்படின்ட்டு இருந்தது இதோட ஒரு லோயர் லிமிட் மைனஸ் ஏ அப்பர் லிமிட்டு ப்ளஸ் ஏ அப்படின்ட்டு இருக்கிறப்ப ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு ஏன்றது என்ன கண்டிஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் இங்கே ஜீரோ டு ஏ இதில் பாதி அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதனுடைய ஆஃப் வேல்யூ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பட் இங்கே வந்து ஆஃப் வேல்யூ அப்படின்லாம் கிடையாது மைனஸ் ஏ போயிட்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்போ ட்வைஸ் இன்ட்டு எஃப்டிஎஸ் இஃப் திஸ் இது ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்ட் அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா கொஸ்டினில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சைன் பவர் ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பவர் ஃபோர் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம் அப்போ எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டூ பை மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல சைன் பவர் எக்ஸுங்கிற இடத்துல டூ பை மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஃபோர் தென் காஸ் டூ பை மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இப்போ சைன் டூ பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னா டூ பைனா ஒரு ஃபுல் ரவுண்டு டூ பைனா எவ்வளோ 360 பைனா 180 டூ பைனா 360 ஒரு ஃபுல் ரவுண்டு மைனஸ் எக்ஸ்னால் திரும்ப இந்த இடத்துல டவுனாக வரும் அப்போ இட் லைஸ் இந்த ஃபோர்த்து குவாட்ரன் ஃபோர்த்து குவாட்ரில் ஆல் சில்வர் டீ கப்ஸு காஸ் மட்டும் ப்ளஸ்ஸு மற்றது எல்லாமே மைனஸ்ஸு அப்போ சைன் வந்து மைனஸ் ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் பவர் ஃபோர் தென் காஸ் வந்து ப்ளஸ்ஸுன்னு சொல்லிவிட்டோம் இங்கே ஹோல் க்யூப் பவர் ஃபோரில் மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான் ஸோ சைன் பவர் ஃபோர் எக்ஸ் தென் காஸ் கியூப் எக்ஸ் திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்னென்ன ஆரம்பித்தோம் எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பித்து எஃப் ஆஃப் எக்ஸே வந்துடுச்சு ஸோ வித் இம்ப்ளைஸ் உடனே நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி எழுதலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் வித் இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அந்த ஒன் அப்படிங்கிறதுக்கே அப்படி அழிக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோ ஸோ இது ஐன்னு தான் வச்சுக்க ஸோ ஐ ஈக்குவல் டு பை ப்ராப்பர்ட்டி பை ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஒன் அப்படின்னு எழுதிட்டு சம்மாகவே எழுதிக்கலாம் இன்டெக்ரல் ஜீரோ டு டூ பை சைன் பவர் ஃபோர் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதணும் ட்வைஸ் ஏன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து உடனே இது எப்படின்னு எழுதிடலாம் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்வைஸ் இன்ட்டு லிமிட் என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும் ஜீரோவே தான் இதில் பாதி டூ ஏல பாதி ஏ அப்போ டூ பையில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டூ ஏன்னா அதில் பாதி ஏ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னால ஏ கூட சில ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே டூ ஏக்கு பதிலாக இங்கே ஏ மைனஸ் எக்ஸு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிடுறேன் நோ பாதர் இங்கே ஏன்னு இருந்தால் இது என்ன வரும் ஏ பை டூ வாட் எவர் ஆங்கிள் மேபி அதில் பாதி வந்து அங்கே எடுத்துக்கணும் ஸோ ஹியர் யூ ரைட் டூ பைனா பை திரும்ப சைன் பவர் ஃபோர் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ கொடுக்கப்பட்ட கொஸ்டினை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் எதை வச்சு யூஸிங் த ப்ராப்பர்ட்டி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ எகெயின் யூ கன்சிடர் இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே ரோமன் லெட்டர் ஒன்னுன்னு வச்சுக்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் இன் ட்வைஸு அதெல்லாம் எல்லாமே விட்டுரு ஜஸ்ட்டு நான் சைன் பவர் ஃபோர் எக்ஸை மட்டும் எடுக்கிறேன் இதை கூட வேறு பக்கம் எழுதுனா பரவாயில்ல இங்கே
fx என்ன sin power 4x சேம் cos cube x இப்போ நான் என்ன எழுதுறேன் f 2a minus x this is equal to f of 2a அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுனா எழுதி போதும் இல்லை மிஸ் இங்கே 2a இருக்கே இங்கே 2π எழுதாமல் பைன்னு எழுதுறீங்களே அப்படின்லாம் இல்லை அந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸோ பை மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 தென் காஸ் பை மைனஸ் எக்ஸ் இங்கே ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 180 பை மைனஸ் எக்ஸ்னால் எங்கே இருக்கும் இந்த இடத்துல வரும் இல்லையா செகண்ட் குவாட்ரன்ட் திஸ் இஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து ப்ளஸ்ஸு மற்றது எல்லாமே மைனஸ்ஸு ஸோ ஹியர் யூ ரைட் சைன் எக்ஸ் ஹோல் பவர் 4 காஸ் வந்து மைனஸ்ஸு ஸோ ஹியர் யூ ரைட் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் கியூப் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் பவர் 4x இங்கே மைனஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா கியூபுங்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் மைனஸ் இருக்கும் ஸோ மைனஸ் காஸ் கியூப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பிகின் பண்ணோம் இங்கே எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ்ன்னு பிகின் பண்ணி யூ ஆர் கெட்டிங் எஃப் ஆஃப் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது அப்போ பை ப்ராப்பர்ட்டி இது என்னென்னா 0 அப்படின்னு ஆயிரும் அதில் கூட இன்னொரு ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல எழுதிடலாம் ஹியர் யூ ரைட் இன்டெக்ரல் 0 டு 2a fdx ஈக்குவல் டு 0 இஃப் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும் எப்போன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வருது ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி 0 தேர் ஃபோர் ஃப்ரம் ரோமன் லெட்டர் 1 எடுத்துகிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இல்லை இது அப்படியே திருச்சி இதெல்லாம் கூட வேண்டாம் ஸோ 2 பிராக்கெட் 0 ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல பை ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல வேணா இது அங்கே 1 வச்சுருந்தியா இதை வந்து 2 போட்டுட்டு இதை 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோ இது வந்து ப்ராப்பர்ட்டி 1 இது ப்ராப்பர்ட்டி 2